தமிழ் சினிமா இசையில மலேசியா வாசுதேவனுடைய பங்கு மிகவும் முக்கியமானது. இவர் கேரளாவை பூர்வீகமாக கொண்டிருந்தாலும் பிறந்து வளர்ந்தது எல்லாம் மலேசியாவில். இளையராஜாவின் இசையில் 16 வயதினிலே பாடல் மூலம் பட்டித்தொட்டி இயங்கும் பிரபலமானாரு மலேசியா வாசுதேவன். ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியிருக்காரு. பாடல்கள் மட்டுமில்லாமல் நடிகராகவும் ஜொலித்திருக்கிறார். மலேசியா வாசுதேவனுக்கு யுகேந்திரன் என்ற மகனும் பிரசாந்தினி என்ற மகளும் இருக்கின்றனர். யுகேந்திரன் திரைப்பட நடிகர் மட்டுமில்லாமல் பின்னணி பாடகரும் கூட. இவர் இதுவரை 600 மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காரு. அதிலும் இவர் சில படங்களுக்கு இசையும் அமைச்சிருக்காரு. இயக்குனர் வெங்கட் பிரபு, பிரேம்ஜி, SP பாலசுப்ரமணியன் மகன் SP சரண் உள்ளிட்டோருடன் நெருங்கி பழகக்கூடியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு பாடகர் மகனாக இருந்தாலும் நடிப்பின் மீதுதான் இவருக்கு ஆர்வம் அதிகமாயிருந்தது. தன்னுடைய சினிமா ஆசைய அவருடைய அப்பாவான மலேசியா வாசுதேவனிடம் சொல்லியிருக்காரு. தன்னால எந்த ரெக்கமெண்டும் செய்ய முடியாது, நீயா முயற்சி செய்து பெற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரா அவரோட அப்பா. இதனையடுத்து முயற்சி செய்த யுகேந்திரனுக்கு சாவித்ரி என்ற சீரியல்ல வில்லனாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இவரை நாடகத்துல அறிமுகப்படுத்தியது பிரபல இசையமைப்பாளரான அனிருத்தின் அம்மா தானாம். சீரியலில் நடித்த யுகேந்திரனுக்கு அஜித் நடித்த பூவெல்லாம் உன்வாசம் திரைப்படத்துல வில்லனாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த படத்துல சிறந்த நடிப்பை அவர் வெளிப்படுத்தியதால இதனையடுத்து ஏராளமான படங்கள் அவருக்கு கிடைச்சிருக்கு. அதற்கு பின் இவர் பல படங்கள்ல நடிச்சிருக்காரு. பெரும்பாலும் இவர் படங்களில் குணச்சித்திர வேடங்கள்ல தான் நடிச்சிருக்காரு. அதிலும் குறிப்பாக இவர் அஜித், விஜயுடன் நிறைய படங்கள்ல நடித்திருக்காரு. அப்படி இவர் விஜயுடன் யூத், பகவதி, திருப்பாட்சி உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு. கடைசியாக விழா என்ற படத்துல நடிச்சிருந்தாரு. நடிகராக மட்டும் இல்லாம பாடகராகவும் கலக்கியிருக்காரு யுகேந்திரன். ஏஆர் ரகுமான் இசையில் தேவனுடன் இணைந்து ஓம் மரியா பாடல், கோவா படத்தில் சரணுடன் இணைந்து அடிடா நையாண்டிய உள்ளிட்ட பாடல்களை பாடியிருக்காரு. மேலும் இவர் சோலோ பாடகராக பாண்டவர் பூமியில் இடம்பெற்ற ஏ சம்பா ஏ சம்பா, தோழா தோழா, ஆட்டோகிராஃபில் இடம்பெற்ற கிழக்கே பார்த்தேன் விடியலாய் வந்தாய், அன்பு தோழி, பார்த்தேன் ரசித்தேனில், பார்த்தேன் பார்த்தேன் சுட சுட ரசித்தேன் போன்ற ஏராளமான பாடல்களை பாடியிருக்காரு. பிறகு சில வருடங்களாகவே இவர் எந்த படங்களையும் நடிக்கல. யுகேந்திரன் ஒரு கட்டத்துக்கு மேல் திரைத்துறையிலிருந்து ஒதுங்கி நியூசிலாந்துல செட்டில் ஆகிட்டாரு. அவருக்கு மாலினி என்ற மனைவி இருக்காங்க. அவர் PhD பட்டம் முடித்தவர். மனைவி PhD படிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னதுனால அவங்க நியூசிலாந்துல போய் செட்டில் ஆகிட்டாங்களாம். விசாஷன், கிஷன், தர்ஷன் என 3 ஆண் குழந்தைகள் இந்த தம்பதிக்கு இருக்காங்க. நியூசிலாந்தின் ஆக்லாந்தில் 2017 ஆண்டிலிருந்து வசித்து வரக்கூடிய யுகேந்திரன் ரம்பூட்டான் மீடியா ஒர்க்ஸ் என்ற நிறுவனத்தை நடத்திட்டு வராரு. சென்னை 28 படத்துல நடிகர் ஜெய வெங்கட் பிரபுவிடம் அறிமுகப்படுத்தியது யுகேந்திரன் தானாம்.